ஸோ ஸ்பைடர்மேன் த்ரீயோட டைட்டில் வந்து ரிவீல் ஆயிடுச்சு, லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஏகப்பட்ட நியூஸ் வந்து கிளம்பிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் அஃபிஷியலாக அன்அஃபிஷியலான்ற பற்றிய நியூஸ் தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் ஃப்ளெஜாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்வல் மக்கள் சேனல்ஸ். நீங்கள் பார்த்துருக்கிறது மார்வல் மக்கள் சேனல்ஸ். எங்களோட சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து ஒன்றா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களோட டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். எங்களோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுனா லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை ஃபுல் அண்ட் ஃபுல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு ஃபேமிலியாக மாறி காட்டுறோம். அது உங்கள் கையில் இருக்குது, வீடியோ போகிறது என் கையில் இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் த்ரீயோட மூவி நேம் வந்து இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ்லேயும் நிறையா சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பற்றி நானும் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய வெப்சைட்டு, இந்த மாதிரி நிறைய அஃபிஷியல் வெப்சைட்லலாம் போய் பார்க்கும்போது எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்பைடர்மேனோட பார்ட் த்ரீ ஆன மூவிக்கு வந்து ஹோம் சீக் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து வந்திருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. பட் அந்த பதிவை வந்து அவங்க வந்து உடனடியாக அவங்க டெலீட்டும் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இன்னும் நிறையா அஃபீஷியலான வெப்சைட்ஸ்லாம் அதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ நானும் பார்த்தேன். பட் இந்த நேம் வந்து எவ்வளோ சீக் இந்த சிங்க் ஆக போகுதுன்றது எனக்கு சுத்தமாக புரியல. பிகாஸ் எனக்கு இந்த டைட்டில் வந்து சுத்தமாக பிடிக்கல. அதான் நான் பச்சையாக ஓப்பனாக சொல்லிட்டேன், எனக்கு இந்த டைட்டில் சுத்தமாக பிடிக்கல. நான் என்ன நினச்சேன்னா ஸ்பைடர்மேன் ஹோம் அலோன், ஹோம் அவே, ஹோம் ரன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான நேமாக இருக்கும் தான் நினச்சேன். பட் ஹோம் சீக்குன்றது ஒரு மாதிரி ஒரு ஃபன்னியான ஒரு வேர்டாக இருக்குது. இது வந்து சத்தியமாக சூட்டால சிரிப்பு தான் வருது இந்த வேர்டை கேட்டோன்னே. ஸோ எப்படி வந்து சோனியும் மார்வலும் இந்த நேம் வச்சாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இன்னும் இது வந்து அஃபிஷியல் ஆகலை, பட் ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுது. ஸோ தயவு செஞ்சு இப்போவே எல்லா ஃபேன்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட எதிர்ப்பு வந்து தெரிவிங்க சோஷியல் மீடியாவில். யாரும் இதை ஆதரவிக்காதீங்க. ஏன்னா இந்த ஒரு ஹோம் சீக்குன்ற ஒரு வேர்டு வந்து சிங்காவில் உண்மையிலே நல்லா இல்லை. பச்சையாக சொல்லணும்னா யாருக்குமே பிடிக்கல. ஆனால் அதுக்குள்ளாட்டி சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வால்பேப்பர்லாம் ரெடி பண்ண போட ஆரம்பிச்சிட்டாங்க, போஸ்டர்ஸ்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த நேம் பிடிச்சிருக்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்காதவங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எத்தனை பேருக்கு பிடிக்கலான்னு நான் தெரியணும். ஸோ சுத்தமாக எனக்கு இந்த வேர்டே எனக்கு பிடிக்கல, ஹோம் சீக்குன்றது. இந்த ஸ்பைடர்மேன் இந்த மூவியோட கன்ஃபார்மாக இது செட் ஆகுது. ஸோ இதை வந்து எப்படியாவது அவங்க வந்து ஸ்டாப் பண்ணோம். ஸோ இந்த ஸ்பைடர்மேன் த்ரீயை வந்து பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா நம்மளோட பீட்டர் பார்க்கர் வந்து இந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு. அவர் வந்து இப்படி, இவர் வந்து இப்படி தான், இவரோட பேர் ஸ்பைடர்மேனோட பேர் பீட்டர் பார்க்கர் அப்படின்றது வந்து தெரிய வந்துச்சு. ஸோ அவர் வந்து இப்படி தனி மரமாக இப்போது அந்த ஒரு வீட்டை விட்டு அவர் வந்து போகிறாருன்னா, அப்போது ஹோம் அவே, ஹோம் ரன், இல்லைனா ஹோம் அலோன், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான நேம்ஸ் வைக்கலாம். பட் ஹோம் சீக்குன்றது எந்த அளவு சிங்க் ஆகுதுன்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நிறையவே இன்னும் டைம் இருக்குது. இந்த கொரோனா எப்போ போக போகுதுன்னு தெரில. நம்ம பிளாக் வீடோ வேறு ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமரில் கிட்டத்தட்ட அஃபிஷியல் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா முலான்ற ஒரு மூவி வந்து டிஸ்னி வந்து ரிலீஸ் பண்ணுறதுல இருந்தாங்க. பட் இப்போ தியேட்டரில் இல்லைன்றனால அதுவே டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் வரதா போயிடுச்சு. முலான்ற மூவி வந்து கன்ஃபார்மாக 1 பில்லியன் அடிக்கும்னு ஒரு ப்ராக்ரஸே ஒரு ரிப்போர்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த படத்தை இப்போ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்றது மிகப்பெரிய ஒரு ஷாக்கோ ஷாக்கு. அது முள்ளான அஃபிஷியலாக அந்த மாதிரி ஓடிடியில் வருதுன்னு சொல்கிறாங்க. நியூ மீட்டன்ஸ் என்னென்னா திமுற ஆகஸ்ட் 28 ஐமேக்ஸில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு வால்பேப்பர் புதுசாக ஒரு போஸ்டர் இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்களோ. சாம டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு போகலாம். நியூ மீட்டன்லாம் ஒரு மூவியே இல்லை, அதுக்கு ஹைப்பே இல்லை. என்னை பொறுத்தவரையும் இப்போ பார்த்திங்கன்னா பிளாக் வீடோவுக்கும் இப்போ அது மாதிரி தான் போக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹைப்பு ஃபுல்லாக இறங்கிருச்சு. ஏன்னா அவங்க ஏற்கனவே 4 ட்ரெய்லர் விட்டுட்டாங்க. இன்னும் படத்தை தான் உள்ள அந்த அளவுக்கு அவ்வளோ ட்ரெய்லர் கொட்டி விட்டுட்டாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. எந்த ஒரு அப்டேட்ஸும் இல்லை, காஞ்சி கருவாடாக கிடக்கும் மார்வலே. ஸோ எல்லா ஃபேன்ஸுக்கும் வைத்தறிச்சலாக இருக்குது. இப்போ டிசி முன்னாடி எந்த கண்டிஷனில் இருந்தாங்களோ அந்த கண்டிஷனுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். டிசிலெலாம் சும்மா செழிப்பாக இருக்காங்க. அவங்களுக்குலாம் அப்படி ஒரு அப்டேட் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஜாக் சைடர் கட்டு அது மாதிரி ஏகப்பட்ட ஒரு அப்டேட் வந்துக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம நேரம் அப்படின்ற மாதிரி இப்போ போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஃபேண்டம் டிசி ஃபேண்டம் மாதிரி இங்கேயும் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ப்ரோக்ராம் ஏதாவது க்ரியேட் பண்ணலாம். பட் உண்மையிலே சொல்லப்போனால் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஸோ எதாவது அப்டேட் கொடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. வேணாமோட சின்ன டீசரு இல்லை ட்ரெய்லர் அந்த மாதிரி தான் எதாவது கொடுங்க. ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எந்த அப்டேட்டுமே இல்லாமல். ஸோ
எந்த அப்டேட் வந்தாலும் மொதல் முதலாக உங்கள் நம்ம சேனலில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் உடனடியாக பார்க்கணும், மார்வல் மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான டிங்குன்னு ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வரும். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருக்கிறத வந்து உங்கள் லைக் மூலமாக கமெண்ட் மூலமாக தெரிவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் இந்த மாதிரி அஃபிஷியல் அக்கௌண்ட்ஸில் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு போய் ஃபாலோ பண்ணிங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ எல்லாமே ஃபுல்லாக பார்த்துருவீங்க. நம்பரும் சொட்டாடா பை, டேக் கேர்.